எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சாய் கேட் கெமிக்கல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டலைசேஷன். ஸோ கிறிஸ்டலைசேஷன் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் ஃப்ரம் ஏ சொல்யூஷன். ஓகேவா? ஸோ சொல்யூஷனில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கிறிஸ்டல்ஸை வந்து நீ எடுக்கிறது தான் வி கால்ட் அஸ் அ கிறிஸ்டலைசேஷன். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ வென் கிறிஸ்டல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை கூலிங் ஆர் சச் அ சொல்யூஷன் அப்படின்னா அது வந்து சொல்யூஷன் கிறிஸ்டலைசேஷன் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ என்னென்னா, இப்போ நம்ம எவாப்ரேஷன் தெரியும், நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ எவாப்ரேஷனோட கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன், ஓகேவா? இது சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன்ங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா, சொல்யூட்டு ப்ளஸ்ஸு சால்வெண்ட்டு. இப்போ இதை வந்து நான் ஹீட் பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன் ஒரு கூல் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா, உன்னோட சால்வெண்ட் எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்குது சொல்யூட்டு தான் இருக்கும். ஸோ அந்த இந்த சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு எவாப்ரேஷன். யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் தான் எவாப்ரேட்டர். இப்போ கிறிஸ்டலைசர்லும் அதே கான்செப்ட் தான். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை வந்து நீ இன்க்ரீஸ் பண்ணுற, அது வந்து ஒரு சேச்சுரேஷன் லெவலில் வந்து அட்டைன் ஆகும். திரும்பவும் அதை வந்து ஹீட் பண்ணுறியோ, திரும்ப அதை கூல் பண்ணுற அப்படின்னா அது என்ன அப்படின்னா, என்னாகும், சேச்சுரேஷனுக்கு அடுத்த லெவலில் நம்ம என்ன சொல்லுவோம், சூப்பர் சேச்சுரேஷன். ஸோ அது வந்து சூப்பர் சேச்சுரேஷனில் அட்டைன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இதுதான் வந்து நம்ம சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம், ஆர் சூப்பர் சேச்சுரேஷன் சொல்லுவோம். சரியா? இந்த இந்த டைம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். சரியா? திடீர்னு ஒரு கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த சூப்பர் சேச்சுரேஷன்ஸில், சூப்பர் சேச்சுரேஷன் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நியூக்ளியேஷன் சொல்லுவாங்க. அதை தான் நம்ம வந்து நியூக்ளியேஷன் சொல்லுவாங்க. சரியா? ஸோ சூப்பர் சேச்சுரேஷனில் உனக்கு கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது நியூக்ளியேஷன் சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி வந்து ஸ்லரி கண்டெய்னிங் த கிறிஸ்டல்ஸ், இந்த இதில் வந்து கிறிஸ்டல்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா இந்த சொல்யூஷனில், அதுதான் நம்ம மேக்மான்னு சொல்கிறோம். அதே மாதிரி சொல்யூஷன் எல்லா கிறிஸ்டல்ஸையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மதர் லிக்வர்னு சொல்லுவோம். இதுதான் ஜென்ரலான இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இந்த கிறிஸ்டலைசேஷன். ஓகேவா? ஸோ சொல்யூஷன்லேருந்து கிடைக்கிற கிறிஸ்டல்ஸை தான் மேக்மான்னு சொல்லுவோம். சூப்பர் சேச்சுரேஷனில் கிடைக்கிற சொல்யூஷன் வந்து நியூக்ளியேஷன் சொல்லுவாங்க. கிடைக்கிற கிறிஸ்டல்ஸை வந்து நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபினாமினு அந்த பிரின்சிபலோட பேர் வந்து நியூக்ளியேஷன். ஓகேவா? எல்லா கிறிஸ்டல்ஸும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் சொல்யூஷனை வந்து நம்ம மதர் லிக்வர்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஜென்ரலாக எப்படி வந்து கிறிஸ்டலைசேஷன் நடக்குதுன்னு பாருங்கள். உனக்கு ஃபீடு கொடுக்குறீங்க, ஃபீடு வந்து கிறிஸ்டலைசேஷன் நடக்குது. அந்த கிறிஸ்டலைசேஷனில் சாலிட் லிக்விட் செப்பரேஷன் நடக்குது. ஸோ நம்ம மதர் லிக்விட்ல என்ன சொன்னோம், எல்லா சொல்யூஷன்லேருந்து எல்லா கிறிஸ்டல்ஸும் ரிமூவ் பண்ணிருக்கிறது அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க சொல்யூஷன் தான் நம்ம மதர் லிக்விட்னு சொல்கிறோம். ஸோ அதான், ஸோ சாலிடு லிக்விடு. ஸோ லிக்விட்லேருந்து இந்த சாலிடுங்கிறது என்னன்னா கிறிஸ்டல்ஸ். ஸோ கிறிஸ்டல்ஸை நீங்கள் செப்பரேட் பண்ணுறீங்க. கிறிஸ்டல் செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க சொல்யூஷன் மதர் லிக்விட். திரும்ப இந்த இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க, லிக்விடை யூஸ் பண்ணி திரும்ப இதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வி கோ ஃபார் சால்வெண்ட்டும் அட்சார்பண்ட்டு ஆட் பண்ணுறீங்க. திரும்ப அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் திரும்ப அதில் சாலிட் லிக்விட் செப்பரேஷன் நடக்கும். ஓகேவா? அட்சார்பண்ட்டில் தான் நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். திரும்ப அதை ரீக்ரிஸ்டலைஸ், திரும்ப அதை கிறிஸ்டலைசரில் கொடுத்து திரும்ப கிறிஸ்டலைசேஷன் நடக்குது. திரும்ப சாலிட் லிக்விட் செப்பரேட் பண்ணி அதில் வந்து மதர் லிக்விடை வெளியில் எடுத்து அதை திரும்ப வாஷ் பண்ணி, லிக்விடை வாஷ் பண்ணி திரும்ப அதை சென்ட்ரிஃப்யூஸ் பண்ணுறீங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்டல்ஸ் பெல்லெட்டில் கிடைக்கும். ஸோ அதில் இருக்க ரெசிடியூல்ஸை வெளியில் எடுத்துகிட்டு அதை ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ட்ரையரில் யூஸ் பண்ணி அதை பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது தான் ஃபைனலாக உனக்கு கிளியர் கிறிஸ்டல்ஸாக கிடைக்கும். ஸோ இதுதான் மேஜர் ஸ்டெப்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஸோ ரிமைனிங் ரொம்ப டீப்பாக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.